ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வெல்கம் பேக். இது ஒரு டிப்ஸ் அண்ட் டெக் சேனல், அனைவரும் அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது சோலார் பேனல் அமைக்க பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து மானியம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடு. அது இன்றைக்கி நம்ம எப்படி நம்ம சர்வே எடுக்கிறது பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்குறோம். இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மத்திய அரசின் சூரிய எல்லாம் மின்சார திட்டம், அதாவது பார்த்திங்கன்னா சொந்த வீடு உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். அடுக்குமாடி குடியிருப்புகள், வணிக நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், கடைகள் மற்றும் வாடகை வீட்டில் வசிப்பது இத்திட்டம் பொருந்தாது. ஸோ அதனால் கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்து வாடகை வீட்டில் இருப்பது தங்கள் பெயரில் மின் இணைப்பு கொண்டவர்களாக இருந்தால் கண்டிப்பாக விண்ணப்பிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா குடிசை வீடுகள், பழமையான ஓட்டு வீடுகள் தவிர சூரிய தகவல் தாங்கும் திறன் உள்ள அனைத்து வீடுகளும் இதில் வந்து பொருந்தலாம்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி வீடு மாற்றி செல்வதும் இதனை சுலபமாக பிரித்து வேறு ஒரு இடத்துக்கு அமைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவாட் சூரிய தகவல் ஒரு நாளில் 4 முதல் 5.5 யூனிட் வரை மின் உற்பத்தி செய்யுமாமா. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா கட்டண விவரங்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு கிலோவாட் வேணும்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 55,000 to 65,000 ரூபா செலவாகும். அதிகபட்சம் மானியம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து 30,000 ரூபா கொடுப்பாங்க. 2 கிலோவாட்டில் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் to 1,15,000 வரையும் செலவாகும். அதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட மானியம் 60,000 ரூபா கொடுத்துருவாங்க ரிட்டர்னு, மீதி உங்களுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 4 கிலோவாட்டில் 1,50,000 to 4,60,000 வரும். அதில் பார்த்தீங்கன்னா 78,000 கவர்மெண்ட் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க, சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா 1 கிலோவாட் மின் உற்பத்தி செய்ய தேவையான தகவல் அமைக்க குறைந்தபட்சமாக 8 to 15, அதாவது பார்த்தீங்கன்னா 100 சதுர மீட்டர் அடியாக இலவசம் தேவைப்படும், சரிங்களா. இப்போ நாங்கள் 100 போட்டுருவேன், அதை நீங்கள் 110 கூட போட்டுருவாங்க, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான ஆவணங்கள்னு பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்குட்ட ஒரு மின் கட்டண ரசீது, அப்புறம் பார்த்தீங்கன்னா மின் கட்டணையின் அடுத்து தொலைபேசி எண், சரிங்களா, இது இருந்தால் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அருகில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இ சேவையும் அப்படின்னா சிஇ சென்டரில் போய் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி கவர்மெண்ட் சைடில் சொல்லியிருக்காங்க, சரிங்களா. இது எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லி வாங்க போய் பார்க்கலாம். சோலார் பேனல் அமைக்க பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து மானியம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடு. அது இன்றைக்கி நம்ம எப்படி நம்ம சர்வே எடுக்கிறது பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்குறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிஇ சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆப் லிங்க் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹலோ ஆல் கொடுத்துருங்க, கொடுத்தீங்கன்னா டோட்டல் சர்வேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஓட்டுருக்கும். அடுத்து ஸ்டார்ட் சர்வே கொடுங்க, ஸ்டார்ட் சர்வே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் கேட்கும். இதை ஃபஸ்ட் நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்ஐடி உங்களோட மொபைல் நம்பர் தான் பாஸ்வேர்டு, சரிங்களா காய்ஸ். அடுத்து பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல நீங்கள் உங்கள் யாருக்கு நீங்கள் வந்து சோலார் பேனல் அனுப்பிச்சுன்னு நினைக்கலாம் அவங்களோட ஃபோன் நம்பர் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக அவங்கவுங்க ஃபோன் நம்பர் கூட போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சென்ட் ஓடிபி கொடுங்க, சென்ட் ஓடிபி கொடுத்தா வெரிஃபை ஓடிபி கேட்கும், அப்புறம் அந்த ஓடிபி நம்ம இங்கே என்டர் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுத்துட்றோம். அடுத்து என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா செலப்ட்ரம் டம், அதாவது வெதர் கன்சியூமர் இன்ட்ரெஸ்டட் தான் சோலார் இன்ஸ்டேஷன் பிஎம் செவன் கேட்குறாங்க, கண்டிப்பாக நம்ம இந்த இடத்துல எஸ் கொடுத்துருங்க. அடுத்த ஆப்ஷன் என்ன கேட்குறாங்கன்னா இஸ் எ கான்கிரீட் ட்ரூப் ஆஃப் அதர் ஸ்பேஸ் அவைலபிள் தான் சோலார் இன்ஸ்டேஷன் கேட்குறாங்க, கான்கிரீட் ட்ரூப் இருக்குதாங்கிற மாதிரி கேட்குறாங்க. இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை நோ கொடுத்துருங்க. வேறு பக்கம் கீது நம்ம சோலார் அமைக்கணும் அப்படின்னாலும் அதுவும் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிறது அப்பார்ட்மெண்ட்டாக இல்லை ரெண்டட் ஹோமானு கேட்குறாங்க, இது நீங்களுக்கு ஏதோ கொடுத்துருங்க. ரெண்டனா ரெண்டட் கொடுங்க, ஓனர்னா ஓனர் கொடுத்துருங்க, சரிங்களா கைஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ரூஃப் டாப் ஓனர் ஷேரர்னு போட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டட் இருந்தால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களோட இபி பில் இருந்திருக்கும், அவங்க பேரில் வந்து மாற்றி அமைச்சிருக்கணும், அப்போ தான் சோலார் வந்து நம்மளுக்கு போட்டு கொடுப்பாங்க. ஓன் ஹவுஸ் அந்த பிரச்சனை நீங்கள் கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரூஃப்டு ஓனர் ஆர் ஷேர்னு கேட்குறாங்க, நீங்கள் ஷேர் பண்ணிக்கலங்களா இல்லை ஓனான்னு கேட்குறாங்க. ஓன்னா ஒன்று போட்டுருங்க, சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா கன்சூமர் நேம் கேட்குறாங்க, யாரோட பேரில் நீங்கள் எடுக்குங்க அவங்களோட பேர் போட்டுருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கேட்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் கேட்குறாங்க, உங்களோட டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனின்னு கேட்குறாங்க, அதாவது எலக்ட்ரிஷன் அது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாடு ஜென்ரேஷன் வந்துடும், அது கொடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் பில் ஃபுல் நம்பர் கேட்பாங்க, அது கரெக்டாக போட்டுக்கோங்க. சரிங்களா காய்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஃபோட்டோ எலக்ட்ரிசிட்டி பில் ஏதாவது, அதாவது கடைசி 6 மாதம் பில் ஏதாவது கேட்பாங்க, அந்த பில் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அந்த பில் எப்படி எடுக்கலாம்னு உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா காய்ஸ். டிஎன்ஏபி வெப்சைட் வந்துருங்க, இதில் பார்த்தீங்கன்னா லாகின் இருக்கும், லாகின் கொடுத்து ஐடி பாஸ்வேர்டு இருக்கணும், ஐடி பாஸ்வேர்டு இல்லை இருந்தால் தான் நம்ம அதோட ரெசிப்ட் எடுக்க முடியும். அடுத்து நான் லாகின் கொடுக்குறேன், லாகின் கொடுத்தவரை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதோட வெப்சைட் ஓப்பன் ஆயிரும், உங்களோட லாகின் பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா குயிக் பே, பில் பேமெண்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா இ ரிசிப்ட், அக்கௌண்ட் சம்மரி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அக்கௌண்ட் சம்மரி கொடுத்துருங்க, அக்கௌண்ட் சம்மரி கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருந்தால் அந்த பில் நம்பர் கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் டீட்டெயில்ஸ் போட்டு எடுக்கணும். இந்த இடத்துல வந்து ஆடன் கொடுத்து அந்த நம்பர் சேவ் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம இதை பில் டீட்டெயில்ஸ் எடுக்க முடியும், சரிங்களா காய்ஸ். நீங்கள் இதை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட நம்பர் ஏதோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளது பார்த்தீங்கன்னா இந்த நம்பரு, ஸோ அதை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் சம்மரி கொடுக்குறேன். கொடுத்தனா நமக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வரும், சரிங்களா காய்ஸ். இதை நாம் ப்ரிண்ட் அவுட்டாக கண்ட்ரோல் பி கொடுத்து ப்ரிண்ட் அவுட்டாகவும் சேவ் பண்ணிக்கலாம், சரிங்களா காய்ஸ். அப்படி இல்லை நம்ம டேக் ஃபோட்டோ கூட எடுத்து கொடுத்துக்கலாம், இப்படி நம்ம கொடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம அது வந்து சம்மரி கேட்குறாங்களா, டேக் ஃபோட்டோ கொடுப்போம். இப்போ பாருங்கள் அந்த பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ரூஃப் கேட்குது, டேக் ஃபோட்டோ கொடுக்குறோம்.
நான் வந்து டேக் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் கைஸ் டேக் ஃபோட்டோ கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நம்ம இது ஓகே கொடுக்குறோம். அவ்வளோதான், கொடுத்துட்டு கீழே வந்து நம்ம கேப்சா கொடுத்தா போதும், சப்மிட் ஆயிரும். இப்படி தான் வந்து நீங்கள் சர்வே எடுக்கணும். இது கண்டிப்பாக சர்வே வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வே பண்ண உடனே உங்களுக்கு ஓகே ஆகாது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஃபீல்டு வெரிஃபிகேஷனில் ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சோலார் பேனல் அமைக்க கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு வந்து எப்போ வரலான்னு சொல்லி ஒரு 7-8 ஏஜென்சிக்கு கான்டக்ட் பண்ணி சொல்லுவாங்க. உங்களுக்கு நியர்பை எந்த ஏஜென்சியோ அந்த ஏஜென்சியை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையானது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.